வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்கிற விவாதத்திற்கு முதன்முறையாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்கிற ரீதியில் அவர் ட்விட்டரில் 11 வெளியிட அரசியல் அரங்கத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. திமுக தரப்பில் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் என அவர்கள் உறுதியாக இருக்கும்போது நாம் மட்டும் முதல்வர் வேட்பாளர் குறித்து தெரிவிக்காமல் இருப்பது கட்சிக்கு நல்லதல்ல என்கிற பேச்சு அதிமுகவிற்குள் எழுந்தது. இதையடுத்து தற்போது ஆட்சியை பாதுகாப்பாக நடத்தி செல்லும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே 2 முறை முதல்வர் ஆக்கிய ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் அதிமுகவிற்குள் இருவேறு கருத்துக்கள் எழுந்தன. இந்த கருத்து வேறுபாடுகள் கட்சி பிளவிற்கு வழிவகை செய்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த மூத்த அமைச்சர்கள் இரு தரப்பிடமும் மாறி மாறி பேசி ஒரு வழியாக முதல்வர் வேட்பாளரை இறுதி செய்துவிட்டதாக அதிமுக வட்டாரத்தில் உறுதியுடன் கூறுகின்றனர். ஏற்கனவே அதிமுக செயற்குழு கூட்டம் முடிந்து அறிவித்தது போலவே அக்டோபர் 7 முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முரண்டு பிடித்த OPS இதற்கு சம்மதித்தது எப்படி? எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்தமாக கட்சியின் மூத்த அமைச்சர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டதன் பின்னணி என்ன என்பது குறித்து பார்ப்போம். முதல்வர் வேட்பாளர் குறித்த விவாதம் தீவிரமாக எழுந்தபோது அதிமுகவிற்கு 3 வாய்ப்புகள் இருந்தன. 1, தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையே முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது. 2, அதிமுக ஒருங்கிணைப்பாளரான OPSஐ முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது. 3, முதல்வர் வேட்பாளரையே அறிவிக்காமல் தேர்தல் முடிந்து பார்த்து கொள்ளலாம் என சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது. இந்த 3 வாய்ப்பின் சாதக பாதகங்கள் குறித்து தீவிரமாக அலசப்பட்டது. இதில் முதல்வர் வேட்பாளரையே அறிவிக்காமல் போட்டியிட வேண்டும் என்பதுதான் OPSஇன் முடிவாக இருந்தது. அதன் மூலம் தற்போதைய குழப்பங்களும் தீரும். ஆனால் எதிர் அணியான திமுக வலுவோடு இருப்பதாலும் வெளிப்படையாகவே மு க ஸ்டாலின் தான் திமுகவின் வேட்பாளர் என்று அவர்கள் தரப்பில் கூறப்படுவதாலும் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஒருவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தினால்தான் பொதுமக்கள் மத்தியில் எடுபடும். இல்லாவிட்டால் தேர்தலில் கட்சியை அது பலவீனப்படுத்திவிடும் என்பதால் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டாம் என்கிற கருத்து முதலிலேயே நிராகரிக்கப்பட்டது. அடுத்ததாக ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவரே 2 முறை முதல்வராக்கிய OPSஐ முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாமா என்பது குறித்து அலசப்பட்டது. ஆனால் இன்னும் 6 மாதங்களுக்கு மேல் ஆட்சி காலம் இருப்பதால் ஒருவர் முதல்வராகவும் மற்றொருவர் முதல்வர் வேட்பாளராகவும் இருந்தால் அது கட்சி ஆட்சி என இரண்டிலுமே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் அந்த கருத்தும் நிராகரிக்கப்பட்டது. இறுதியாக தற்போது முதல்வராக உள்ள எடப்பாடியையே முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது குறித்தும் அலசப்பட்டது. தற்போது கட்சியை பொறுத்தவரை OPS EPS இருவரும் சமமான அதிகாரத்துடன் இருக்கின்றனர். இருவரும் சேர்ந்து கையெழுத்திட்டால்தான் கட்சியின் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட முடியும். ஆனால் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை அறிவித்து தேர்தலை எதிர்கொள்ளும் போது வெற்றியோ தோல்வியோ, தேர்தலில் அதிமுகவிற்கு 8% ஓட்டுகள் கிடைத்தாலும் அது எடப்பாடியின் தலைமைக்கு கிடைத்த ஓட்டாக ஆகிவிடும். அதன் மூலம் எடப்பாடி ஒரு தலைவராக உருவாகிவிடுவார் என்றும் பிறகு தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் இருக்காது என்றும் OPS இதற்கு தயங்கினார். அதற்கு மாற்றாக வழிகாட்டுதல் குழு என்கிற பெயரில் 11 கொண்ட குழுவை கட்சியை வழிநடத்துவதற்காக முதலில் நியமிப்போம், அந்த குழு முடிவெடுக்கும்படி செயல்படலாம் என OPS தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி அதற்கு சம்மதிக்கவில்லை. இதையடுத்து இருவரையும் சமாதானம் செய்யும் நோக்கில் மூத்த அமைச்சர்கள் இருவரையும் மாறி மாறி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அக்டோபர் 7 முதல்வர் வேட்பாளரை அறிவித்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அதற்குள் ஒருமித்த முடிவு ஒன்றை எடுக்க வேண்டி பல்வேறு மட்டங்களிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முடிவில் OPSஇன் 3 முக்கிய கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதை அடுத்து முதல்வர் வேட்பாளராக EPSஐ அறிவிக்க OPS ஒப்புக்கொண்டுள்ளார். OPSஇன் 3 கோரிக்கைகள் குறித்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கூறுகையில், 11 கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலின் போது தான் சார்ந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு உரிய அளவில் சீட் கொடுக்க வேண்டும், தன்னை நம்பி வந்த தனது ஆதரவாளர்களுக்கு கட்சியில் முக்கிய பதவிகள் அளிக்கப்பட வேண்டும் என
தனது மூன்று கோரிக்கைகளிலும் ஓபிஎஸ் ஆரம்பம் முதலே உறுதியாக இருந்தார். முதல் கோரிக்கைக்கு மட்டும் தயங்கிய எடப்பாடி தரப்பு மற்ற இரண்டு கோரிக்கையையும் உடனே ஏற்றுக்கொண்டது. ஆனால் வழிகாட்டுதல் குழு என்று 11 பேரை நியமித்தால் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை கூறுவார்கள். அதன் மூலம் குழப்பமே மிஞ்சும். அதற்கு பதிலாக வழிகாட்டுதல் குழுவை மூன்றாக பிரித்து பிரச்சார குழு, தொகுதி பங்கீட்டு குழு, விளம்பர குழு என்று அமைக்கலாம் என எடப்பாடி தரப்பில் இறுதியில் முன்வைத்ததை ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டதை அடுத்தே இருதரப்பிற்கும் இடையே சுமூகம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போதைய முதல்வரான எடப்பாடி பழனிசாமி தனது இடத்தை அதிமுகவில் அழுத்தமாக நிறுவியிருக்கிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.